இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேர்த்த பற்றினே தான். 2022 இவங்களோட கல்யாண ஃபோட்டோவை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலாக ட்ரெண்ட் ஆகிருச்சு. ஏன் அப்படின்னா, ரவீந்தர் அவர்கள் பயங்கர குண்டாக இருப்பார், மகாலட்சுமி ரொம்பவே ஒல்லியாக அழகாக இருப்பாங்க. ரவீந்தர் ப்ரொடியூசர் அப்படிங்கிற காரணத்தினால பணத்துக்காக தான் மகாலட்சுமி கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேருமே உண்மையாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஒரு டைமில் அவங்க அதிகமாக பேசி மகாலட்சுமி அவர்கள் கையால நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண வச்சிருந்திருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அடுத்த நாள் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்த ஒரு சில பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உடனடியா பக்கத்துல இருக்க ஒரு ஆசிரமம் போயிருக்காங்க. அந்த ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாருக்குமே மகாலட்சுமி கையால் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஆசிரமத்தில் அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு எந்த அளவுக்கு செலவாகுமோ அது எல்லாத்தையுமே இவங்க எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வழங்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்ச கையோடைய ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு உடல் உறுப்பு தானங்களும் அவங்க பண்ணுறேன் அப்படின்னு அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்களோட பிறந்த நாளுக்கு ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் எல்லாமே ரவீந்தர் அவர்கள் செஞ்சிருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஆர்வ குளறல பண்றீங்க, அவங்க உங்களை காசுக்காக தான் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்தோம். ஆனா நீங்க ரெண்டு பேருமே உண்மையா இருக்கீங்க, இதே மாதிரியே எப்போதும் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ராதா அவர்கள் மீது சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு. சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் நடிச்சு மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகி இருந்தவங்க தான் ராதா. அண்ட் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக மீடியாலேருந்து ஒதுங்கிட்டாங்க. அண்ட் இப்போ ஃபேமிலி லைஃப் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் ஆக்ட்ரஸ் ராதா மற்றும் அவங்களோட பையன் தருண் இவங்க இரண்டு பேருமே ரிச்சர்ட் அப்படிங்கிற இளைஞரை நடு ரோட்டில் நல்லா சரமாரியாக தாக்கியிருக்காங்க. அண்ட் இதனால ரிச்சர்ட் அவர்கள் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கும் அவங்களுக்கும் இதற்கு முன்னாடியே ஒரு சின்ன தகராறு இருந்துச்சு, ஆனால் அது வாய் தகராறாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நடு ரோட்னு கூட பார்க்காம ராதாவும் அவங்களோட பையனும் என்னை தாக்கியிருக்காங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்க்ரீனில் ரொம்பவே அமைதியாக இருந்த ஆக்ட்ரஸ் ராதாவா நடு ரோட்டில் ஒரு இளைஞரை போட்டு அடிக்கிற அளவுக்கு மாறியிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.